Hello friends, welcome back to Dharsika channel and vlogs. Channel subscribe பண்ணாதவங்க தயவு செஞ்சு subscribe பண்ணிட்டு bell button-ஐ click பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NFTs. ஆப்பிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்பிள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், செல்போன்லேருந்து லேப்டாப்லேருந்து வாட்சஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஃபேமஸாக இருக்கிறது ஆப்பிள். அவங்க ஆப்பிளில் வந்து ஐஓஎஸில் வரணும்னாவே அவங்களுடைய ஆப்பு கீழே வரணும்னாலே நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆண்ட்ராய்டு ஆப்பாக ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம், ஐ மீன் ஈஸியாக வந்து பில்ட் பண்ணி நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம். பட் ஆப்பிளோடைய ஐஓஎஸில் வந்து ஆப்பாக வர்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்பிள் வில் அலோ என்எஃப்டி சேல்ஸ் இன் ஆப்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்எஃப்டி சேல் பண்ணுற ஆப்பை வந்து கிரியேட் பண்ணி ஐஓஎஸ் மூலிமா லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அதில் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் இஸ் ஆடிங் ஸ்டாண்டர்டைசிங் அக்செப்டன்ஸ் ஆஃப் என்எஃப்டி பேஸ்ட் ஆப்ஸ் டு பி அவைலபிள் ஆன் த ஆப்பிள் ஆப் ஸ்டோர். ஹவவர் த கம்பெனி இஸ் இன்க்ளூடிங் தேர் ஸ்டாண்டர்ட் 30% டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ஃபார் ஆல் டிரான்சாக்ஷன். A mechanism that may NFT firms argue is unreasonable and simply not feasible for their existence in the store. So, 30% transaction fee வந்து கேட்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து போன வருஷம் வந்து கிரிப்டோ கரன்சி வாங்கினாலும் டேக்ஸு வித்தாலும் டேக்ஸு அப்படிங்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இவங்க 30% போட்டிருக்காங்க. 30% வந்து கொடுத்து அது யாரை வாங்குவாங்க, அது யார் விற்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கிரிப்டோ ஃபார்ம்ஸே வந்து இந்த என்எஃப்டி ஃபார்ம்ஸே வந்து அது நாட் ரீசனபிள்ங்கிறாங்க. ஏதோ 10% இல்லை ஒரு 5%, 2% இல்லை 1%, எவ்வளோ கமிஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியலைங்க. ஆப் மூலிமா எந்தளவு கமிஷன் வந்து இந்த ஐஓஎஸ்கா அந்த ஆப்பிள் ஸ்டோர் மூலிமா ஆப் ஸ்டோர் மூலிமா எந்தளவு கமிஷன் ஆப்பிள் கம்பெனி பண்ணுறாங்கன்னு எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியல. பட் தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. பட் 30% எனக்கு டூ மச்சுங்க. 30% பண்ணி அவங்க வந்து, ஆனால் பாருங்களேன், இதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க. இதுக்கும் வந்து ஏதாவது ஒரு என்எஃப்டி ஆப் வந்து கண்டிப்பாக, ஓகே நீ 30% கமிஷன் எடுத்துக்கோ, எனக்கு 70% லாபம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் டிரான்சாக்ஷன் ஃபீஸுங்கிறாங்க, டிரான்சாக்ஷன் ஃபீஸ் 30%ங்கிறாங்க. அதுக்கும் ரெடியாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து ஐஓஎஸ் மூலிமா வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா, ஆப் ஸ்டோர் மூலிமா ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது என்னவே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இவங்க வெரிஃபிகேஷன்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அதனுடைய விலையும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்பிள் வந்து இப்போ தான் முதல் ஸ்டெப்பு. ஏற்கனவே டிவிஸில் வந்து என்எஃப்டி வாங்கலாம் விற்கலாம், அந்த டிஸ்பிளேல வந்து நீங்கள் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பல வீடியோ ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஆப்பிள் மொபைலில் நீங்கள் வந்து ஆப் ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர் மூலிமா என்எஃப்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கலாம், வாங்கலாம் விற்கலாம். அதுக்கு வந்து 30% சார்ஜு அப்படின்னு வந்து ஆப்பிள் கம்பெனி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சக்ஸஸ் ரேட் வந்து எந்தளவு வருங்கிறது வந்து பொறுத்து வந்து தாங்க பார்க்கணும். ஃபுல்லாக வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமையாக இருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும். பட் இப்போதைக்கு வந்து இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. மேபி ஃபர்தராக வந்து ஆப்பிள் கம்பெனி வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ரேட்டை குறைச்சி மேபி ஒரு 15% இல்லை 20% இல்லை 10%க்கோ இல்லை எவ்வளோக்கோ குறைச்சி வந்தாலும் மக்கள் ஆதரவு வந்து என்எஃப்டிக்கு எந்த அளவு இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து விற்பனையாகும். நம்ம ஊரில் என்ன என்எஃப்டி எத்தனை பேர் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு தெரியல. என்எஃப்டியெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம், எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு சர்வே அதை நாங்கள் எடுக்கிறோம். அது மூலிமா தெரியும். ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய பேர் என்எஃப்டி வாங்கி ட்ரேட் பண்ணி தான் இருக்காங்க. பட் இப்போ மார்க்கெட் எல்லாமே பியர் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால அந்தளவு எந்த எதுவும் சேல்ஸ் இல்லை. ஓப்பன் சி தான் ஒரு மிகப்பெரிய உலகம் என்எஃப்டிக்கு. அவ்வளோ போய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஈவன் இந்தியா வந்து சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூட வந்து கமல் வந்து ஃபேண்டிகோ மூலிமா கமலோட என்எஃப்டி வெளிவர மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. வந்துருச்சா என்னன்னு தெரியல, அது போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுதான் மக்களே, ஆப்பிள் வில் அலோ என்எஃப்டி சேல்ஸ் இன் தேர் ஆப்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராங்க. ஸோ அடுத்து வந்து இப்போ தான் என்எஃப்டிக்கு வந்திருக்காங்க, அடுத்து காயினுக்கு டோக்கனுக்கு வருவாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு. அது எந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு தெரியல. ஏற்கனவே எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒருவேளை ஆப்பிளே ஒரு ஆப்பிளே வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலியமாக இது பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியல. பட் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்னு சொல்லலாம். கிரிப்டோ உலகத்தில் ஆப்பிள் வந்து என்எஃப்டி சேல்ஸுக்கு முன்னெடுத்து வச்சுருக்கிறது ஒரு நல்ல முன்னேற்றம்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, என்எஃப்டியை பற்றி தகவல்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் டிஎஸ் பை.